அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் உணர்ச்சி மிகு உரையைத்தான் உங்கள் முன் பகிர வந்துள்ளேன். அகிம்சை தர்மம் என்ற ஆயுதத்தால் இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று உலகிற்கே அகிம்சை தர்மத்தை போதித்தவர் மகாத்மா காந்தியடிகள். எனவே ஒவ்வொருவரும் ஒரு வகை தனித்தன்மை பெற்றவர்களே. இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பக்கத்தை இந்த உலகம் படிக்க வைப்பது உங்கள் கைகளில் தான் உள்ளது. நீங்கள் அனைவரும் தனித்துவமானவர்களே. ஆனால் இந்த உலகம் இரவும் பகலும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறது. ஏனென்று தெரியுமா? உங்களை மற்றவர்களைப் போல ஆக்குவதற்காக. இந்த மாய உலகில் நான் வாழ மாட்டேன், நானாக இருப்பேன் என்பதை நிரூபிப்பேன் என்று நீங்கள் நினைத்த அடுத்த வினாடி வரலாற்றின் உங்கள் பக்கம் எழுதப்பட நீங்கள் விதை விதைத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அதாவது நானாக இருப்பேன், ஒவ்வொருவரும் ஒரு தனித்தன்மையோடு இருக்க வேண்டும், மற்றவர்களைப் போல இருக்க வேண்டாம் என்பதுதான் இதன் அர்த்தம். ஐயா கலாம் அவர்களின் உணர்ச்சி மிகு வரிகள் சில உங்களுக்காக. இவை ஒன்றும் வேறும் வரிகள் அல்ல, உங்கள் வாழ்வில் மாற்றத்தை விதைக்க துடிக்கும் வீரியமுள்ள விதைகள். இதோ மன எழுச்சி உள்ள 60 கோடி இளைஞர்கள் இந்தியாவின் மிகப்பெரிய சொத்து. நாட்டின் சவால்களை சமாளிக்க தமது இளைய தலைமுறை எழுச்சியுற வேண்டும். இதற்கு தமது நாடு, தமது பாரம்பரியம், தமது தேசிய வளம், தமது நாட்டிற்கேற்ற வளர்ச்சி முறை, நாம் அனைவருக்கும் இந்தியர் என்ற ஒற்றுமை உணர்வு, முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பழக்க வழக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த கால முறைக்கு ஏற்றது போல் நம்மை நாம் அறிவுபூர்வமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் நமது முகவரியை இழக்காமல் நமது மக்களை அறிவார்ந்த சமுதாய மறுமலர்ச்சிக்கு அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். உழைப்பு முக்கியம், உழைத்து கொண்டே இரு. இத்துடன் விடாமுயற்சி உனக்கு இருந்தால் நீ யாராக இருந்தாலும் வெற்றி உன்னை வந்து சேரும். ஆம் மாணவர்களே, உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. கனவு காண்பது என்பது ஒவ்வொரு குழந்தையின், இளைஞர்களின் வாழ்வில் ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வாழ்வில் ஒரு லட்சியம் வேண்டும். அந்த லட்சியத்தை நிறைவேற்ற கடுமையாக உழைக்க வேண்டும். கலாமின் கனவுகளை நினைவாக்க மாணவர்களாகிய ஒவ்வொருவரும் பின் வரும் கனவுகளை நினைவாக்க இன்றே உறுதியேற்போம். நான் எனது வாழ்க்கையில் நல்லதொரு லட்சியத்தை மேற்கொள்வேன். நன்றாக உழைத்து படித்து என் வாழ்க்கையில் மேற்கண்ட லட்சியத்தை அடைய முற்படுவேன். என் வீட்டிலோ அல்லது பள்ளியிலோ குறைந்தபட்சம் 5 செடிகளை நட்டு வளர்த்து மரமாக்குவேன். நான் எனது தாய் நாடு இரண்டையும் சேர்த்து பெண்குலத்திற்கு உரிய மரியாதையும் கண்ணியத்தையும் அளிப்பேன். நான் நாட்டின் அறிவு தீபத்தை ஏற்றி அணையாத தீபமாக சுடர்விடச் செய்வேன். தமது தேசிய கொடியை நெஞ்சில் ஏந்தி நம் நாட்டுக்காக உழைக்க முற்படுவேன். ஐயா கலாம் பாதிப்பு பெற்ற வெற்றி மகுடங்கள் இதோ. 1981 பத்மபூஷன், 1990 பத்ம விபூஷன், 1997 பாரத ரத்னா, 1997 தேசிய ஒருங்கிணைப்பு இந்திரா காந்தி விருது, 2000 ராமானுஜர் விருது, 2007 அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம், 2008 பொறியியல் டாக்டர் பட்டம், 2007 கிங் சார்லஸ் II பட்டம், 2010 பொறியியல் டாக்டர் பட்டம், 2012 சட்டங்களின் டாக்டர். உலகம் போற்றும் விஞ்ஞானியாக கலாம் தன்னுடைய பொன் மொழிகளாலும் கவிதைகளாலும் வாசகங்களாலும் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்துள்ளார். நாம் ஒவ்வொருவரும் ஐயா கலாம் அவர்களின் வழி நின்று அவர்களின் கனவு தேசமாக வல்லரசு இந்தியாவை இனிதே படைத்து அவர்களின் பாதத்தில் சமர்ப்பிப்போம். இதுவே நாம் அவருக்கு செலுத்தும் புகழஞ்சலி என்று கூறி வல்லரசு தேசம் படைக்க உங்கள் ஒவ்வொருவரையும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.